வணக்கம். வழக்கறிஞர் சிவகுமார். 31 ஆண்டுகளாக அண்ணன் பேரறிவாளன் அவர்கள் தொடர்ந்து தான் ஒரு நிரபராதி என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நீதிமன்றத்தை நாடிக்கொண்டே இருந்தார். உச்ச நீதிமன்றத்தில் 2018 அண்ணன் தொடுத்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா, பேரறிவாளனுக்கு 161 கீழ் நிவாரணம் வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பினுடைய அடிப்படையில் அன்றைய தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா 9/9/2018 அன்னைக்கு அண்ணன் உட்பட 7 பேரும் விடுதலைன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனாங்க. ஆளுநர் ஆனால் அதில் எந்த விதமான முடிவும் எடுக்காமல் தாமதித்ததுனால அண்ணன் பேரறிவாளன் அவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் ஒரு மனு போட்டு வழக்காக போட்டிருந்தோம். அந்த வழக்கு விசாரணையின் போது முதல்ல என்ன சொன்னாங்க, சில வழக்குகள் பெண்டிங் இருக்கிறதுனால முடிவெடுக்கலைன்னு சொல்லி ஆளுநர் மாளிகையில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்தது எம்டிஎம்ஏனுடைய இறுதி விசாரணை காத்திருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ரொம்ப தெளிவாக பேரறிவாளன் விடுதலைக்கும் இந்த எம்டிஎம்ஏ விசாரணைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத வந்து தெளிவாக அஃபிடவிட்டாக ஃபைல் பண்ணாங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்த சூழ்நிலையில் தான் இந்த 31 ஆண்டுகளாக சிறையில் இருந்த அண்ணன் பேரறிவாளனுடைய நன்னடத்தை, அவருடைய அந்த சிறையில் அவர் படித்த படிப்புகள், அப்புறம் இப்போ வந்து தொடர்ந்து 10 மாதங்களாக பரோலில் இருக்கார், இதனுடைய நன்னடத்தை, ஆக மொத்தமாக இந்த நன்னடத்தை, படிப்பு, உடல்நிலை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இடைக்கால நிவாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வந்து அவருக்கு பெயில் வழங்கியிருக்காங்க. உள்ளபடியே ஒரு நீண்ட நெடிய ஒரு சாமானியனுடைய நீதிக்கான போராட்டத்தோட வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். நிச்சயமாக இந்தியா முழுவதும் நீதிக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய எண்ணிலடங்காக பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். ஸோ நீதி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிற ஒரு தீர்ப்பாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஸோ அண்ணனுடைய போராட்ட வாழ்க்கை கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறோம். ஸோ அவர் தொடர்ந்து அவருடைய விடுதலைக்கான வேலைகளில் தொடர்ந்து அவர் கவனம் செலுத்துவார். அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போது சூரிட்டி வந்து கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் பரோல் இருக்கிறதுனால அவர் வந்து புழல் சிறைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கிருந்து அங்கே ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு அங்கிருந்து பெயிலில் வெளியில் வந்துடுவாருங்க. இன்றைக்கி அழைச்சிட்டு போகிற மாதிரி தான் திட்டமிட்டுருக்கோம்.